வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி தான் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் ஸோ இன்றைக்கி விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து வீடியோவே லேட்டாக தான் போடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தன்யஸ்ரீயோட பர்த்டே. ஸோ அது பிஸியில் வந்து கொஞ்சம் எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதனால தான் ஸோ காலையில் எப்பயும் போல் என்னோடய வாக்கிங் ரொட்டீன்லேருந்தே டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ காலையில் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மற்ற எந்த வேலையாக இருந்தாலும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து மால்ட் மட்டும் எடுத்துக்கணும். அதாவது வந்து ஏதாவது கஞ்சி மாதிரி, ராகி கஞ்சி, உளுந்து கஞ்சி, ஓட்ஸ் கஞ்சி, சத்துமாவு கஞ்சி, அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஹோல் டேக்கு என்ன பிளானோ அதை வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதான் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அண்ட் தென் ஃபஸ்ட்டு 1 லிட்டர் தண்ணி. ஸோ தண்ணியிலேருந்து நம்ம டே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இப்போலாம் கோலம் போடுறேன். ஸோ கோலத்துக்குன்னு தனியாக செப்பரேட்டாக வீடியோ வந்து போடுறதுனால ஸோ எதையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. ஏன்னா அது இது மிக்ஸ் பண்ணுறதுனால எனக்கு டைமும் வீடியோட லென்த்தும் அதிகமாகுது. அதனால தான் அண்ட் காலையில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து கஞ்சி தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து முன்னாடி நாளே உளுந்து எல்லாத்தையும் ஊற வச்சிடணும். உளுந்து வந்து நைட்டே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஊறிடும். நீங்கள் வந்து அதை அழகாக வந்து கஞ்சி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பட் ஆனால் காலையில் தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ முன்னாடி நாள் வந்து என்ன எதுவும் இந்த பிளானுமே இல்லை. ஸோ ரொம்ப மைண்டே பிளாங்காக இருந்தாலும் அப்படியே விட்டுட்டேன். ஸோ காலையில் எழுந்து தான் வந்து ஊற வச்சேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours வந்து ஊறினா போதும். ஸோ அதுக்காக வந்து நான் உளுந்து வந்து ஒரு 1/2 கப்பு கூட இல்லைங்க, ஒரு 1/4 கப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா ராகியும் கம்பும் சேர்ந்த மாதிரி ராகி மால்ட் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் கம்பும் எடுத்துக்க போகிறேன். ஸோ உங்ககிட்ட ராகி கம்பு இல்லை ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் இதே ப்ராசஸில் எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 hours ஊறுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஊற வச்சுடுங்க. ராகி வந்து ஒரு 1/4 கப் எடுக்கிறேன். அதே அளவு வந்து நான் வந்து கம்பும் எடுத்துக்கிறேன். ஸோ கம்பு வந்து உங்களோட பாடி டெம்பரேச்சர் கூல் பண்ணுறதுக்கு அது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கேழ்வரகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட்டு. ஸோ அதனால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் எடுத்துக்கிறேன். ஸோ இது கூட நீங்கள் பால் ஊற்றி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிர், ஆனியன்லாம் கட் பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி மால்ட் மட்டும் காட்டிடுறேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு மால்ட்டை காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று, அதுக்கப்புறம் டின்னருக்கு ஒன்று அப்படின்னு நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாத்தையும் ஊற வச்சுட்டு நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வந்து உளுந்து கஞ்சி எப்படி செய்யுதுன்னு செய்ய போகிறேன். ஸோ இது வந்து நான் ரீசெண்டாக தான் இந்த உளுந்து கஞ்சி எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ எந்த ஒரு குறையும் சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது. அண்ட் அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. ஸோ நம்மளோட முதுகெலும்புக்கு, இடுப்புக்கு, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் பார்த்துக்கும். ஸோ அதை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். அண்ட் அது கூட வந்து தேங்காய் எடுத்துக்கணும். ஸோ தேங்காய் வந்து பாலாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அரைக்கும் போதே தேங்காவை போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா துருகி போடுறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா இது அரைப்பட்டு ஒன்றும் பாதிகமாக அதில் வந்து இருக்கும். ஸோ அது வந்து கஞ்சி குடிக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி தேங்காய் பத்த பத்தியாக எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டேன். ஸோ உளுந்து வந்து நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து நம்ம தேங்காய், இது கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய். ஸோ ஏலக்காய் வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து 3 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், ஒரு பாத்திரத்தில் 1 glass அளவுக்கு தண்ணி வச்சுருங்க. ஸோ தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா சூடானதும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த உளுந்து பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் நீங்கள் கிண்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உளுந்து கஞ்சி வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதை வந்து நல்லா அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஊற்றின உடனே வந்து ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா உப்பும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடும். ஸோ போனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து பால் ஆட் பண்ணிக்கணும். ஸோ பால் வந்து பசும்பால் தான் ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா ஆல்மண்ட் மில்க், ஸோ இந்த மாதிரி எந்த மில்க் வேணால் ஆட் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்க பசும்பாலை மட்டும் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு, ஒரு 100 to 150 ml வந்து பாலை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டே இருங்க. ஸோ நல்லா கொதிச்சிச்சுன்னா ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஸ்வீட்னஸ் பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம், கருப்பட்டி, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து எடுத்துக்க வேண்டியதான். ஸோ என்னோடய இந்த 3 பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருந்தது, நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ இது தான் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது முடிச்சுட்டு ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு மால்ட் பார்த்திங்கன்னா ராகி கம்பு. ஸோ அதை எடுத்துக்கலாம்.
ஸோ ராகியும் கம்பியும் நல்லா வேக வச்சு சாரி நல்லா ஊறுனதுக்கப்புறமா அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இதில் பால் எடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது அப்படியே ஆட் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் மாவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே எடுத்து தண்ணியில் கரைச்சி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு ஒரு ஃபில்ட்ரு எடுத்து அந்த ஃபில்ட்ரில் வந்து வடிகட்டிக்க போகிறேன். ஸோ ஏன்னா நம்ம இதில் வந்து அந்த தோல் ரொம்ப நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ பாலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நர நரப்புலாம் எதுவும் இருக்காது. ஸோ டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் சப்போஸ் உங்ககிட்ட கம்பு இல்லை அப்படின்னா நீங்கள் கேழ்வரகு மட்டும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் கேழ்வரகு இல்லைன்னா கம்பு மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான். ஸோ எது இருக்கோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இது நல்லா கிண்டிட்டே வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ டஸ்ட் எல்லாமே தனியாக வந்துடும், அந்த பால் மட்டும் உங்களுக்கு தனியாக கிடச்சிடும். அண்ட் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஓட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா கூழாக உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஃபில்டர் பண்ணி பாலாக எடுத்திருக்கேன். இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல்குள்ளே போகிறீங்கன்னா நான் செஞ்சு காட்டுற மூணுத்தையும் நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக அடி பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக கிண்டி விட்டுகிட்டே இருந்தால் மட்டும்தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து கெட்டியாகிடும். ஸோ அதுக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாக அடி பிடிக்காமல் சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுகிட்டே இருங்க. ஸோ கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அது மால்ட்டை பொறுத்த வரைக்கும் அடி பிடிக்காமல் இருக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்போஸ் அது அடி பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு தீஞ்சு போன மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ இதில் சப்போஸ் நீங்கள் பால் ஊற்றி அப்படியே குடித்தாலும் குடிக்கலாம், இல்லைனா வந்து இதில் ஆனியன் அப்படி இல்லைனா வந்து கேரட் மாங்காய் ஸோ அந்த மாதிரி எது வேணால் போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இல்லைனா இதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு மறுநாள் கூட எடுத்து புளிக்க வச்சு புளிச்ச தயிர் ஊற்றி சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப கட்டியாகிருச்சு உங்களுக்கு வேகுதா வேகலையான்னு தெரியல அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நல்லா கட்டியாக விட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து பால் ஊற்றி வெல்லம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஸ்வீட்டு. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தயிர் இல்லை ஆனியன் போட்டு சாப்பிட்லாம். ஸோ என்னோட தேர்ட் வாட்டர் பாட்டில் இப்போ நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கோலத்தோட வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவில் தான் கஞ்சி எடுத்துக்க போகிறேன். சப்போஸ் இதெல்லாம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா சத்து மாவு கஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ சத்து மாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், கோதுமை, கேழ்வரகு, கம்பு, சோளம், கடலைப்பருப்பு. ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான இதுவும் இருக்கும். ஸோ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோதுமை, சர்க்கரை, மக்காசோளம், சோயா அண்ட் ஸோ தாது உப்புக்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். ஸோ இது வந்து அங்கன்வாடியில் கொடுப்பாங்க. ஸோ ப்ரெக்னன்ஸியாக இருக்கிறப்ப அப்படின்னா ஃபீடிங் மதர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாவுலேருந்து தான் நான் வந்து கொஞ்சமாக எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து இன்னும் எனக்கு கொடுக்கல, ஸோ பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. ஸோ அவங்ககிட்டருந்து வாங்கிட்டு ஸோ எப்படி இருக்குது. ஸோ எனக்கு கொடுத்த வரைக்கும் நான் இதை வந்து டேஸ்ட் பண்ணதே கிடையாது, யார்கிட்டயாச்சும் கொடுத்துட்டே இருந்தேன். ஸோ ஓகே, மால்ட் செய்யும் போது இது வந்து ஞாபகம் வந்தது, இதில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து இதான் எடுத்துக்க போகிறேன். ஸோ மாவு வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ லைட்டாக வந்து ஸ்வீட்னஸாக இருக்கும், மற்றபடி வந்து நார்மலாக எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி வந்து சூடு பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சத்து மாவு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணியிலே டைலூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அப்படியே டைரெக்டாக போட்டதுனால அது வந்து கொஞ்சம் கட்டி கட்டி ஆகிடுச்சு. ஸோ இது மட்டும்தான். அண்ட் இந்த மால்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியும் கூட. ஸோ உங்களுக்கு எதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் எது ஈஸியாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா மைல்டான ஒரு ஸ்வீட்னஸோட ஒரு சத்து மாவு கஞ்சி குடித்த ஃபீல் தான் இருந்தது, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து நல்லா வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை கிண்டி விட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஞ்சி ரெடி ஆகிடும். அண்ட் அவ்வளோதாங்க. ஸோ லைட்டாக உப்பு போட்டுட்டு நைட்டு டின்னருக்கு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபுட். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து லிக்விட் தான் எடுத்துக்கணும். ஆனால் சத்தியமாக நான் லிக்விட் எடுத்துக்கவே இல்லை. ஸோ நாளைக்கு என்னெல்லாம் சாப்பிட்டேன், அதாவது இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்றதை நான் நாளைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருக்கும். பாய். ஒன்ஸ் அகேன் தன்யாஸ்ரீக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.